சீரியஸாகவே மீன் நல்லா இருக்கும், நல்லா ரெஸ்பான்ஸ் போயிட்டு இருக்கு எனக்கு. எப்படி மெயின்டைன் பண்றீங்க, கடையும் பாத்துறீங்க, இப்ப பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு கூட ஏறா மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூட வந்து 13 கிலோ எவ்வளோ வரும், 13 கிலோ வரும்ல, 13 கிலோ வரும். ஐஸ் நல்லா எப்பவுமே வந்து நல்லா தூளாக உடைக்கணும். ஏறாக்கு நம்ம ஐஸ் வைக்கிறோம் அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து கடல் ஏறா மட்டும் அப்படி தான் வந்து அவர் தன்மையே வந்து ரொம்ப நேரம் ஐஸில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏறா வந்து அவர் தன்மை வந்து கருப்பாக மாறிடும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் டேனிஷ் ராசன் இருந்தவர். கைஸ் நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர்னா வந்து மோஸ்ட்டாக ஃபிஷ் பிஸ்னஸ் ஃபிஷ் சேல்ஸ் பண்ணுறவங்க கேட்டிருந்தீங்க. மெயினாக வந்து காசுமேட் இருக்கவங்க இல்லை, ஸோ வந்து வெளியில் இருக்கவங்க, வெளி மார்க்கெட்ஸில் இருக்கவங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ எதனால் எப்படி வந்து யாராக வந்து நம்ம ஐஸ் வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கடைக்கு வந்து நம்ம இன்றைக்கி வந்து யாராக எடுத்துருக்கோம் கல்ரா. ஸோ அந்த யாராக நம்ம எப்படி ஐஸ் வைக்கிறோம் தான் பார்க்க போகிறீங்க. அது ஐஸ் வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி அதோட தன்மை எப்போவுமே வந்து அந்த கருப்பு கலரில் மாறும். அதுதான் எறாவோட தன்மையே. மோஸ்ட்டாக வந்து கடல் எறா மட்டும் அப்படி தான் வந்து அவர் தன்மையே வந்து ரொம்ப நேரம் ஐஸில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த எறா வந்து அதோட தன்மை வந்து கருப்பாக மாறிடும். இது வந்து நேச்சுரல், இது ரொம்பவே நேச்சுரான ஒன்று. இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து நான் காமிக்கிறேன், அது எப்படி நம்ம ஐஸ் வைக்கிறோம், எந்த மெத்தடில் ஐஸ் வைக்கிறோம், எவ்வளோ கூலிங் இருக்கணும்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ லெட்ஸ் வாட்ச் கைஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாக்ஸை வந்து நம்ம எந்த பாக்ஸில் வந்து நம்ம ப்ரான்ஸ் வந்து நம்ம ஐஸ் வைக்க போகிறோமோ அந்த பாக்ஸை வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணிக்கணும் பிஃபோராக, நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே ஏறா வச்சுருந்த பாக்ஸ் இது. ஸோ இதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கணும் பிஃபோராக, க்ளீன் பண்ணிக்கணும் நம்ம ஏறா வைக்கிறதுக்கு முன்னாடி. இதில் தான் நாங்கள் எப்போவுமே ஏறா ஐஸ் வைப்போம் நாங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் தீபக் தான் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலாக பாக்ஸ் நல்லா க்ளீன் பண்ணோம் இல்லடா, இல்லைனா ஸ்மெல் வரும்ல. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஐஸ்லாம் வந்து தீபக் உடைப்பான், எல்லாம் பார்க்க போகிறீங்க. ஒருடா தீபக்கு, தீபக்கோட ஆயுதத்தை காமிக்கிறேன் பாருங்கள். ஆ போடுறா போடுறா, ஆச்சு நாக் அவுட் பண்ணுறான் அவனை. ஐஸ் நல்லா எப்பவுமே வந்து நல்லா தூளாக உடைக்கணும். எறாக்கு நம்ம ஐஸ் வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கட்டிக்கட்டியாக வைக்கிறத விட நல்லா தூளாக, ரொம்ப தூளாக அரைக்கூடாது, அதுக்குன்னு கொஞ்சம் லைட்டாக தூளாக அரைச்சிக்கோங்க. இதை வந்து லைட்டாக வந்து கீழே லைட்டாக ஐஸ் போடணும் நம்ம. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம லைட்டாக வந்து அடியில் வந்து லைட்டாக ஐஸ் போட்டுக்கணும். ஏன்னா அடியில் லைட்டாக கூலிங் இருக்கணும் எப்போவுமே ஏறால. கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கணும், அப்புறம் உப்பு சேர்த்துக்கணும். கைஸ் சும்மா ஃபன் பண்ணேன். ஸோ கைஸ் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்திருக்காரு ப்ரோ. உங்கள் பேர் உதயா. உதயா ப்ரோ உங்கள் பேர் உதயா. இப்போ உதயா ப்ரோ வந்திருக்காரு ப்ரோ, எதுக்காக வந்திருக்கீங்க ப்ரோ? ஜாக்கெட் ஃபிஷ்ன்னு சொல்கிறீங்கள அந்த மீன், அந்த மீனை பார்த்துட்டு சரி எப்படி தான் இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே, சூப்பராக இருக்கும் மீன். அதான் அந்த ஆர்வத்துக்காக தான் வந்தேன். அதுவும் இல்லாமல் உங்கள் கடைக்கு நான் ரொம்ப நாளாக வரணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், இப்போ தான் அமைஞ்சிச்சு. நம்ம லவ் ஜாக்கெட் ஃபிஷ் பார்க்கலாம். சீரியஸாகவே மீன் நல்லாயிருக்கும், நல்ல ரெஸ்பான்ஸ் போயிட்டுருக்கு எனக்கு. நம்ம மெயினாக மற்ற மீன் எடுக்கிறத விட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். நல்லா இப்போது நிறைய பேர் கேட்குறாங்க, குழந்தைங்களாம் கூட நல்லா லைக் பண்ணி கேட்குறாங்க. நீங்கள் வீடு கூட பசங்க இருந்தால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்க நெக்ஸ்ட் டைம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ஃபிஷ்ஷை. எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, கடையும் பார்த்துறீங்க, இப்போ பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ சமீபத்தில் தான் அந்த என்ன அது என்ன சொல்லுவேன் ஜெனிஃபர் அதுக்கு இப்போ தான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிங்கல்ல, அதுவும் பார்த்தா அதான் என்னடா அது கடையும் எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு, அங்கேயும் போகிறாரு, தூங்குறீங்களா இல்லையா? தீபக் சொல்கிறா போல நாங்கள் தூண்லேயே ஒரு போல் துரும்புலேயே ஒரு பண்ணுறா போல அப்படிலாம் இல்லை. இல்லை தூக்கம்லாம் அது ஓகே தான். நம்ம நைட்டில் ஒரு 10 மணி படுத்தோம் அப்படின்னா ஒரு 3 மணி 4 மணிக்கு எழுந்துப்பேன் காலைல. சனி ஞாயிறுனா ஒரு 3 மணிக்கு எழுந்துப்போம். மற்ற நாள்லாம் நான் ஒரு 3:30 4 மணிக்கு எழுந்துப்பேன். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டுருக்கு. ஓகே ப்ரோ, நம்ம எல்லாரும் லைட் ஃபிஷ் பார்க்கலாம். பட் இன்னைக்கு அந்த அளவுக்கு சிறு மீன் வரல, நம்ம கொஞ்சம் தான் வந்திருக்கு, அங்கே தான் எடுத்து வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். நாளைக்கு தான் செய்வோம் பரவாயில்ல. ஆ பண்ணுங்க ப்ரோ, ஒன்றுமே செம்மையாக இருக்கும். கைஸ் இப்போ தீபக் வந்து தோல் உரிக்க போகிறான், நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ தீபக் தோல் உரிச்சிக்காமிக்கா. ஆமாம், இது போட்டு பண்ணோம் ஈஸியாக இருக்கும். இந்த தோல் எடுத்துக்கணும், ஒரே வழி தான். மறந்து போட மாட்டியா வலிச்சா? ஹாஸ்பிட்டல் இருக்கு, மறந்துல
மீன் வந்து அது ஸ்கின் ஓப்பன் பண்ணுறது முன்னாடி ஒரு மாதிரி அஃபாக இருக்கும். ஸ்கின் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மீன். பார்த்தீங்கன்னா தெரியும் வர இப்போ அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நான் நீங்களே தொட்டு பாருங்கண்ணா, ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. இப்போ இந்த மீன் ஸ்கின் எப்படி இருக்கு? ஓ இது ட்ரையாக ஒரு மாதிரி வர வரணும். ஆமாம், இது மேலே இருக்கிற ஸ்கின் ஆகுது. இது வந்து நம்ம ஸ்கின் அவுட் பண்ணிட்டோம், ஸ்கின் அவுட் பண்ணி தான் நம்ம சாப்பிடுவோம் அதை. அதனால் ஸ்கின் அவுட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் மீன். அப்படியே வஞ்சரத்தை தொடர்ற மாதிரி இருக்கும். நான் வஞ்சரெல்லாம் நான் வஞ்சரன்ட்டீங்க அச்சா பேரு கேட்டாலே விரியம். கடைக்கு ரொம்ப நாளா வரணும்னு இருந்தேன். வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் ஆச்சு எடுத்துட்டு வரலான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். வரும்போது கடை சாத்தி இருக்கு, ஏதோ மிஸ் ஆயிருந்து போறீங்க. இன்னைக்கு யதார்த்தமா மீன் வாங்கிட்டு வர வந்தனும் பார்த்து திறந்துருக்கோம் தான். கண்டிப்பா டைமிங் வந்து 6:30 to 10 AM 11 AM வரைக்கும் இருப்போம். ஏன்னா மதியம் டைம்ல நம்ம ஏதாவது ஷூட் போவோம், நம்ம யூடியூபும் பாக்கணும்ல. அதனால அப்புறம் ஈவினிங் 4 to 6 ஓப்பனில் இருக்கும் ப்ரோ. அப்போ கூட அந்த வேலைக்கிழமை அப்புறம் செவ்வாய்க்கிழமெலாம் அந்தளவுக்கு சேல்ஸ் இருக்காது, மோஸ்ட்டாக யாருமே வரமாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவோம்னா ஈவினிங் ஷூட் எங்கேயா கிளம்பிடுவோம், அப்படியே பைக் எடுத்து எங்கேயா டிரைவிங்கே போவோம். நான் அப்படி பார்க்கும் சண்டேஸ் காலையில் வாங்க. ஆ சண்டேஸ் காலையில் அதே தான், 6:30 தான். ஏன்னா நம்மளுக்கு அங்கே வேறு கடை இருக்குது, அப்பா கடை இருக்குது அங்கே திருக்க ஆறால். அங்கே வந்து காலையில் அங்கே சேல்ஸ் முடிச்சுட்டு தான் நம்ம இங்கே வருவோம் அப்படி. அதனால தான் கடை நம்ம அந்த டைமிங் மட்டும் எந்த டைமிங்கிற மாதிரி, ஏன்னா நம்மளும் கொஞ்சம் எல்லா வேலையும் பார்க்கணும்ல. அதுக்காக தான் எனக்கே டவுட் ஆயிருச்சு, எப்படி கடையை மெயின்டைன் பண்றாரு தெரியலையே. சரி சரி சரி, இந்த பக்கம் பீச், அந்த பக்கம் வேசர்பாடி. இப்போ லாஸ்ட்டாக பெரம்பூர் மார்க்கெட்டா? பெரம்பூர் வந்து போட்டேன், எப்பயோ போட்டேன். ஆமாம் பார்த்து. ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ வந்ததுக்கு. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதே மாதிரி அந்த மீன் சாப்பிட்டு உங்கள் விலாகை பார்த்து பிறகு நிறைய மீனே நான் கற்றுக்கிட்டேன். ஓகே ஓகே, தேங்க்யூ ப்ரோ. அதே மாதிரி மீன் சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்க ப்ரோ. ஆ நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே ப்ரோ, நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துட்டு தான் நானே இந்த மீன் வாங்குறேன். ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்குன்னு பார்ப்போம் அந்த மீன் அப்படின்னு. ஓகே, இல்லைன்னா இது வரைக்கும் நான் சாப்பிட்டது கிடையாது. ஓகே ப்ரோ. ஸோ கைஸ், இந்த கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் எரா வச்சுருக்கோம் நம்ம. ஸோ எரா வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம அடியில் லைட்டாக ஆல்ரெடி வந்து ஐஸ் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம லைட்டாக அப்படியே எரா தூக்கி அப்படியே நம்ம கொட்ட வேண்டியது தான் பாருங்க. ஸோ எரா அப்படியே நம்ம உள்ளே கொட்டிடலாம். ஆக்சுவலாக எரா வந்து எப்பவுமே வந்து தண்ணியில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கூடையாக பிரித்து கொட்டணும், ஒரு ஒரு கூடை எரா வந்து ரெண்டு கூடையாக பிரித்து கொட்டணும். ஸோ அப்படியே கொட்டிக்கலாம். ஸோ ஒரு கூட எறா மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூட வந்து 13 கிலோ எவ்வளோ வரும்? 13 கிலோ வரும்ல, 13 கிலோ வரும். இன்றைக்கி எடுத்த ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3800 ரூபா, 4000 ரூபா, 4500 ரூபா அந்த மாதிரி ரேட்டு போச்சு இன்றைக்கி. ஸோ எறா நம்ம ஃபுல்லாக டைட்டாக போட்டோம். நம்ம டைட்டாக போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா எறாவுக்கு வந்து தண்ணி நிறைய ஊற்றணும் ஃபுல்லாக. ஸோ தண்ணி ஊற்றிடலாம். அது தண்ணி வந்து நல்லா டைட்டாக ஊற்றணும். எறா வந்து ஃபுல்லாக அதில் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் அதில். ஸோ இந்த அளவுக்கு போதும் தண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸை போட்டு ஸோ ஐஸ் நம்ம ஆல்ரெடி தூளாக உடச்சி வச்சிட்டோம் நம்ம. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே நம்ம டைட்டாக அப்படியே ஐஸ் போடலாம். இங்கே பாருங்க, அவ்வளோதான், சிம்பிள். இப்படி தான் ஐஸ் வைக்கணுமே. ஸோ நம்ம யாராவது கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னா கூட எறா வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா மேலே விட்டமாக தான் எடுக்கணும் எப்பவுமே. பாருங்க, அதே மாதிரி ஐஸ்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, மோஸ்ட்டாக நல்லா வந்து தூளாகி தான் போடணும். அதே மாதிரி நம்ம எறா யாராவது நம்ம கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா ஒரே இடத்துல கையை விட்டு இப்படி தான் எடுக்கணும் எறாவை. ஆக்சுவலாக எறா வந்து கிளறவே கூடாது, எறா வந்து ரொம்ப சாஃப்ட்டு. நார்மலாகவே வந்து எறாவோட ஹெட்டு வந்து உடையும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படியே நம்ம உள்ளே போட்டு வைக்கலாம். எறாவோட ரேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காசிமேடு மார்க்கெட்டில் எடுக்கிற ரேட்டு வந்து 3800 ரூபா, 4500 ரூபா வரைக்கும் போகும் கல்ரா. அதாவது அதுவே சண்டேஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, சாட்டர்டே சண்டேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 4000 ரூபாலேருந்து 4500 ரூபா கம்பல்சரி போகும். ஸோ அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு கூடை வந்து சம்டைம்ஸ் வந்து 12 கிலோ இருக்கும், 13 கிலோ இருக்கும் சொல்ல முடியாது. ஒரு சில டைம் நம்ம லக்கு இருந்ததுன்னா, லக்கு இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 15 கிலோ இருக்கும். அது நம்ம லக்கு பொறுத்து தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கல்ரா பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக வந்து பிளாக் அடிக்கும். மேக்ஸிமம் வந்து ஒரு கல்ரா நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம ஐஸ் வைக்கலாம். அதுக்கு மேலே ஐஸ் வச்சோம் அப்படின்னா நம்மளோட எரா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்மெல்லாக ஆரம்பிக்கும். ஏன்னா கடல் எரானா கண்டிப்பாக ஸ்மெல் வரும், பட் வந்து அது உடம்புக்கு கெடுதல்லாம் கிடையாது. கடல் எறா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஸ்மெல் வரும். அதே வந்து நம்ம ஆத்து எறா சாப்பிட்றவங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வராது. ஏன்னா கடல்ன்றது வந்து உப்பு தண்ணியில், ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக ஸ்மெல் வரும். அதே வந்து ஆத்து எறானா கண்டிப்பாக ஸ்மெல் வராது. அதுவும் வந்து இன்னும் வந்து இந்த வனாமி எறாலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் எறா. அது வந்து டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும் எறா அது. ஆத்து எறான்றது நல்லது உடம்புக்கு, அதே வந்து பண்ணை எறான்றுவாங்க அது நல்லது கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கெமிக்கல் அந்த மாதிரிலாம் போட்டுவிடும். சில பேர் வந்து பண்ணுறாங்க, சில பேர் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நல்லது நல்ல விஷயங்களை போட்டுவிடும் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து வெளியே கிடைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை தான் கிடைக்கும். நிறைய பேர் வெள்ளை தான் நீங்கள் கேட்குறீங்க, ஏன்னா டேஸ்ட் அதான் நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. பட் வந்து இங்கே காசுமேட்டில் வந்து வெள்ளை வந்து சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா சீ தான், சீ பொருள் தான் இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வவ்வால் மீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏரி வவ்வால் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கூட இங்கே சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ ஏரி வவ்வால் கிடைக்குமா கேட்டாங்க, கண்டிப்பாக ஏரி வவ்வால் இங்கே கிடைக்காது, அதையும் நான் சொல்லிடுறேங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இறா வந்து எங்களுக்கே ஃபஸ்ட் வந்து ஐஸ் வைக்க தெரியாது. ஏன் அப்படி சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா ஸ்டார்டிங் டைமில் வந்து நம்மளோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா லெதர் ஜாக்கெட்டு திருக்க ஆறா வஞ்சிரம் அந்த மாதிரி தான் நம்மளோட மெயின் பிஸ்னஸாக இருந்துச்சு. இறா பற்றி அந்தளவுக்கு ஐடியா இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நம்ம கஸ்டமரே நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து ப்ரோ இல்லை இறா வந்து லைட்டாக ஸ்மெல் வருது அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அது அந்த பேர் நம்ம வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் வந்து மேக்ஸிமம் எறா ரெண்டு நாளைக்கு மேலே வைக்க மாட்டோம். வச்சாலும் சப்போஸ் மூணாவது நாள் நம்மளுக்கு எறா வந்துச்சு அப்படின்னா, ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் திரும்ப ஏலாம் விட்டுருவோம். ஸோ அது எங்களுக்கு நஷ்டமோ லாபமோ நாங்கள் பார்த்துக்குவோம். அது எறா கலர் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், என்னோடய ஃபேவரெட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம எனக்கு என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா, ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம எறா வந்து ஏதாவது ஏன் தப்பு தான், ஐஸ் வைக்க தெரியாமல் நான் வச்சு லைட்டாக ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக் பண்ணுறதில்ல, இப்போ நல்லா மூவ்மெண்ட் இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பார்த்தா செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து வீட்டுக்கு வாங்குறவங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து வீட்டில் வந்து பார்ட் டைமாக வந்து இப்போலாம் நிறைய பேர் வந்து ஃபிஷ் சேல்ஸ் பண்ணுறீங்க, ப்ரான் சேல்ஸ் பண்ணுறீங்க, அவங்களாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்ட் டைமாக வந்து ஃபிஷ் சேல்ஸ் பண்ணுறீங்க, சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் பண்ணணும், ப்ரான்ஸ்லாம் வந்து சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்படி இந்த இறா எடுத்து நம்ம ஐஸ் வைக்கணுன்றது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி நிறைய ஷாப் வச்சுருக்கவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காசுமேடு ஸ்பெஷல் மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீ யூ ஆன் அனதர் கிரேட் வீடியோ. பை கைஸ்.